தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எச்சரிக்கை நண்பர்களே, போலியான ரிலையன்ஸ் ஜியோ காயின் இணையதளங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. இந்த தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். ரிலையன்ஸ் ஜியோ ஜியோ காயின் என்ற கிரிப்டோ கரன்சியை வெளியிடப்படுவதாக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளது. கிரிப்டோ கரன்சிக்கு ஒரு சிறந்த உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா பிட்காயின். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓ பிட்காயின் மாதிரி ரிலையன்ஸ் ஜியோவும் ஜியோ காயினை வந்து வெளியிட போறாங்களா அப்படின்ற மாதிரி நீங்க இப்ப திங்க் பண்றீங்களா? ஆமாங்க, அதுதான் உண்மை. இதற்கான பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. அம்பானியோட மூத்த மகன் ஆகாஷ் அம்பானி தலைமையில வந்து 50 உறுப்பினர்கள் கொண்ட குழு ஒன்று கிரிப்டோ கரன்சி பிளாக் செயின் தொழில்நுட்பத்தை வந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டு வராங்க. பிட்காயினோட அறிமுகத்தால ஜியோ காயினோட வளர்ச்சியை வந்து மக்கள் யூகிக்க முடியும், உண்மைதானே? ரிலையன்ஸ் ஜியோ உறுதியாக ஜியோ காயினை கொண்டு வருவாங்களா என்பது வந்து அதிகாரப்பூர்வமா தெரியல, பரிசோதனை முயற்சியில மட்டும்தான் இருக்காங்க. இந்த நிலையில வந்து வாட்ஸ்அப்ல வந்து வேகமா ஒரு இணையதளம் வந்து பரவிட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா reliance-geocoin.com மாதிரி ஒரு இணையதளம். அந்த இணையதளத்துல வந்து என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கீங்களா, இதுதான் வந்து அந்த இணையதளத்தோட ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட். லான்ச் பிரைஸ் 1000 ரூபீஸ் பெர் காயின், ரெஜிஸ்டர் ஃபுல் நேம் இமெயில் பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் ரெஜிஸ்டர். ஆக்சுவலா வந்து இது ஒரு ஃபேக் வெப்சைட். இந்த மாதிரி எந்த ஒரு இணையதளத்தையும் அதிகாரப்பூர்வமா வெளியிடல. இந்த மாதிரி இணையதளங்கள்ல வந்து உங்களுடைய பர்சனல் தகவல்களை வந்து கொடுக்கறப்ப உங்களுடைய தகவல்கள் மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. அதனால எச்சரிக்கையா இருங்க. வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி இணையதளங்கள் வேறு வேறு டொமைன் நேம்ல வந்து பரவிட்டு இருக்கு. உதாரணங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஜியோ காயின் ஐஃபன் jio.com ஜியோ co.in இந்த மாதிரி வந்து பலதரப்பட்ட டொமைனுகளை வந்து பதிவு செஞ்சு நம்மளுடைய பர்சனல் தகவல்களை வந்து கலெக்ட் பண்றாங்க. நாமும் வந்து சரி ஜியோ காயினை வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வ கோளாறுல வந்து உங்களுடைய தகவல்களை வந்து கொடுப்பீங்க. அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி தகவல்கள் வருது அப்படின்னா இமிடியேட்டா வந்து டெலிட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ண கூட ட்ரை பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் மட்டும் இல்லைங்க, ஃபேஸ்புக் ட்விட்டர்லயும் இந்த மாதிரி வெப்சைட் ஷேர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவுல சான்சஸ் இருக்கு. ரிலையன்ஸ் ஜியோ காயின் பத்தி அதிகாரப்பூர்வ தகவல்கள் வரும் வரை எந்த ஒரு தனிப்பட்ட இணையதளங்களிலும் ஜியோ காயின் சம்பந்தப்பட்ட தகவல்களையோ உங்க தகவல்களை ஷேர் பண்றதையோ தவிர்த்துடுங்க, அதுதான் நல்லது. என்ன நண்பர்களே, இந்த தகவல் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கணும் நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.